வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் அவர் சேனல். அலெக்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்தது உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு கடைசியாக தற்கொலை பண்ணப்போ, அதாவது தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு தான் இறந்துருக்காங்க. அந்த லெட்ரு என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேரை மென்ஷன் பண்ணி இவங்க யாரையும் சும்மா விட்டுறாதீங்கன்னு சொல்லி இறந்துருக்காங்க. ஓகே, இது இருக்கட்டும். அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்கள்ட்ட என்ன நடந்துச்சுன்றதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை பார்ப்போம். கோயம்புத்தூரில் 17 வயசில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு வந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்கூல் டாப்பராக இருந்திருக்காங்க. இப்படி இருந்தபோது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டாப்பராக இருக்கிறதுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது அவங்க தான் எப்பயுமே கூட இருப்பாங்க, எதாக இருந்தாலும் டவுட்னாலும் கேட்குறது, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இருக்கும். பேக் பெஞ்சர்ஸ், மிடில் பெஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க, எதுக்கு நம்மளுக்கும் சாருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருப்பாங்க. இந்த பொண்ணு படிக்கிற அதே ஸ்கூலில் இருக்கிற ஒரு வாத்தியார் வந்து ரொம்ப நாளாகவே இந்த பொண்ணுக்கு செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணால் பொறுக்க முடியாமல் கடைசியாக பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம விடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிற அதே ஸ்கூலில் தானே இவர் வாத்தியாராக இருக்கனால, இவங்களுக்கு அது ஒரு பயம், சரி நம்ம போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடலாமேட்டு ஹெட்மாஸ்டரில் போய் சொல்கிறாங்க. அவர் ஒரு லேடி தான், அவங்ககிட்ட போய் சொல்கிற பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை வந்து பெருசுபடுத்தாதீங்க, இதெல்லாம் ஜகஜம், இது வந்து சிம்பிளான விஷயம், இதெல்லாம் பெருசுப்படுத்த வேணாம், நீ விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. படிப்படியாக தொடரப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணோட வீட்டில் அப்பா அம்மா யாரும் இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபேனில் தன்னோட சாலையே தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் அந்த பொண்ணு எழுதி வச்ச லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிடச்சிருக்கு. அந்த லெட்டரில் அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு பேரை மென்ஷன் பண்ணிட்டு, இந்த மூணு பேரை யாரையுமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரைமில் முக்கியமான குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாத்தியாரோட ஒய்ஃபும் அதே ஸ்கூலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டீச்சராக. அதுபோக இல்லாமல் ஹெட் மாஸ்டர், இவங்க மூணு பேர் தான் முக்கிய குற்றவாளியாக இப்போதைக்கு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பேரை வந்து சந்தேகத்தின் அடிப்பில் பிடிச்சிருக்காங்க. இவங்களை யாருமே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அந்த பொண்ணோட வீட்டு வாசல் முன்னாடி இப்போ ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட உடலை வாங்க மறுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அவங்க அப்பா அம்மா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த ஸ்கூலில் இருக்க ஹெட் மாஸ்டரோட மகளுக்கோ அவங்களோட ரிலேட்டிவ்க்கோ நடந்திருந்தா இந்த மாதிரி ஃப்ரீயாக விடுன்னு சொல்லுவாங்களா? இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறமும் அருண்ற வாத்தியாரை ஸ்கூலில் கன்னியூ பண்ண வச்சுருப்பாங்களா? அப்போ முக்கிய குற்றவாளி யார் யாருன்றது உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டரில் ஒரு வார்த்தை எழுதியிருக்காங்க. அந்த வார்த்தை என்னன்றது நீங்களே படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இவங்களை யாரையும் சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது யாரை சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம மனசு உறுத்தணும் கண்டிப்பாக. இந்த விஷயத்தை பெருசுபடுத்தணும், இதை பெருசாகினாதான் எல்லோரும் பார்வைக்கும் போகும், அதுக்கு நல்ல ஒரு தண்டனை கிடைக்கும்றதையும் நம்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.